பினாமி 1999 ஊழல், 2004 ஊழல் மீது அவர் இவ்வளவு ஆர்வம் காட்டும்போது அண்ணாமலை ஏன் ஆருத்ர தங்க மோசடி மற்றும் பிற மோசடிகளில் ஆர்வம் காட்டவில்லை? இவ்வளவு ஊழல் கருப்பு பணத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள், ஏன் மக்களின் வங்கி கணக்கில் 15 லட்சம் வரவில்லை என ட்விட்டரில் சரமாரியாக காயத்ரி ரகுராம் கேள்வி எழுப்பியுள்ளார். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேகே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். இது குறித்து அவர் ட்விட்டரில் பதிவிட்டிருப்பதாவது, பினாமி மோசடி பணம், கருப்பு பணம் என்ன பயன், புகார்களின் பயன் என்ன, இடி ரெய்டுகள், வருமான வரி ரெய்டுகள் மட்டுமே நடக்கும், அவர்கள் எந்த தகவலையும் வெளியிடுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு ஏழைகளின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் பணம் சேருமா, இடி மற்றும் வருமான வரிக்கு முன்பே அண்ணாமலை ஏன் பினாமிகளை அழைக்கிறார், யார் யாருக்கு உதவுகிறார்கள், யார் யாரை அச்சுறுத்துகிறார்கள், அவர்கள் பணம் பெறுகிறார்களா, அவர்கள் பினாமிகள் என்பதற்கு என்ன ஆதாரம், அனைத்தும் மக்களின் நேரத்தை வீணடிப்பவை, இதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை, இதில் எங்களுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை, இவ்வளவு ஊழல் கருப்பு பணத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள், ஏன் மக்களின் வங்கி கணக்கில் 15 லட்சம் வரவில்லை, எந்த பயனும் இல்லாத இந்த ஃபைல்களால் மக்கள் சலிப்படைகிறார்கள், இந்த நாடகம் மக்களுக்கு வேலை செய்யாது, பினாமி 1999 ஊழல், 2004 ஊழல் மீது அவர் இவ்வளவு ஆர்வம் காட்டும் போது அண்ணாமலை ஏன் ஆருத்ர தங்க மோசடி மற்றும் பிற மோசடிகளில் ஆர்வம் காட்டவில்லை, அவர்கள் அனைவரும் நேரடியாக மக்கள் பணத்தில் ஈடுபட்டவர்கள், மக்கள் பணத்தை சுரண்டி அடித்து எடுத்துள்ளனர், ஏன் அதில் ஆர்வம் காட்டி மக்களின் பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை, ஆருத்ரா தங்க மோசடியால் காஞ்சிபுரத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று காயத்ரி ரகுராம் குறிப்பிட்டுள்ளார். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேகே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க்.